எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி ஒரு புது பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க. அவருடைய பிளேயிங் ஸ்டைல் எப்படிலாம் இருக்குது, டீமுக்கு செட் ஆவாரா, இவர் தான் அடுத்த மெண்டோசாவா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கான பதில்கள், அப்புறம் நம்ம ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை, நிறைய பேர் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க, அந்த கேள்விகளுக்கான பதில்களும், ஈஸ்ட் பெங்காலுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்னை என்எஃப்சிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். சைனிங் பண்ணுவாங்களா இல்லை இதே பிளேயர்ஸோடு தான் போய் சீசன் ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டவங்களுக்கு கடைசியாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க, இஸ்மால் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவர் பேரே வந்து யாருக்கும் நுழைய மாட்டேங்குது, எந்த கண்ட்ரினும் யாருக்கும் வாயில் நுழைய மாட்டேங்குது. இஸ்மா இஸ்மா கேட்குதா, வாயில் நுழையுதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லைங்க சீரியஸாக சொல்லணும்னா, பட் நம்ம ஸ்டாட்ஸை வச்சு மட்டும் இவரை எடை போட முடியாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவருக்கு செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அக்ராஸ் த வேர்ல்ட் நிறைய லீக்ஸ் ஆடிருக்காரு. இவர் வந்து நம்ம மெண்டோசா மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இது மாதிரி சூப்பராகவே இருந்திருக்காரு. அந்த பிளாக் கலர் அப்புறம் அந்த மாதிரி ஒரு சுட்டித்தனம் இவர்கிட்ட இருக்குது. பிளேயிங் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இவர்கிட்ட அதிகமாக இருக்குது. இப்போது இவர் வந்து அடுத்த மெண்டோசாவா, மெண்டோசா 2.0 அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லெவலுக்கு இருப்பாரான்னு தெரிலங்க, பட் பிளேயிங் ஸ்டைலை வச்சு பார்க்கும்போது மெண்டோசா வந்து வேறு லெவல். மெண்டோசாவை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் என்ன சொல்லலான்னா, பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வால்ஸ்கிஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து வால்ஸ்கிஸ்க்கு மேலேயே இவர் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சீசன் ஆரம்பித்தா தான் தெரியும். ஆனால் எப்படி நம்ம வால்ஸ்கிஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தாமஸ் நெஸில் எல்லாம் சர்சி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரூமர்ஸில் வந்தாங்களோ, அதுபோல் இவர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காருங்க, பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வால்ஸ்கிஸ். ஸோ அதில் வந்து நம்ம எந்த வித டவுட்டுமே பட தேவையில்லை. ட்ரிப்ளிங் நல்ல பேஸ் இருக்குது, நல்ல பால் கண்ட்ரோல் பண்ணுற திறமை இருக்குது, டிஃபென்ஸை ஏமாற்றிட்டு போகிற அந்த ஸ்கில்லும் இருக்குது. வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, டி பாக்ஸுக்கு வெளியே இருந்து அடிக்கிறதாகட்டும், இல்லை உள்ளே போயிட்டு க்ளோஸ் ஃபினிஷ் ஆகட்டும், ஹெட்டர்ஸ் ஆகட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கோல் ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸுங்கிறது இவர்கிட்ட வந்து நம்ம அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவர் எங்கேருந்து வந்தார் அதெல்லாம் நமக்கு வந்து நிறைய பேர் எல்லாம் பேசிட்டாங்க, பட் இவருடைய பிளேயிங் ஸ்டைல் நமக்கு எப்படி செட் ஆகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். சென்டர் ஃபார்வர்டாக மாறுவார், விங்கராகவும் ஆடுவார். விங்கராக இவர் ஆடுவாரா அப்படிங்கிறத விட சென்டர் ஃபார்வர்டு இவருக்கு ரொம்பவே ஒரு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டால் சென்டர் ஃபார்வர்ட் ஓகே தான். ஸோ கிரவல்லாரோ அண்ட் இஸ்மா, ஸோ ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மெமோ உள்ளே வந்திருக்காங்க. அப்புறம் ரஃபேல் சில்வாவே உள்ளே வராதா அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. எந்தளவு உண்மையாகுங்கிறது புரியலை, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவருக்கு ஏஷியா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குங்க. ஏசி சாம்பியன்ஸ் லீக் ஆடிருக்காரு. இப்போது சப்போஸ் இந்த சீசன் வந்து நம்ம டேபிள் டாப்பர் ஆகி ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்கு குவாலிஃபை ஆகிறோம் அப்படின்னா, நிச்சயமாக இவரை நம்ம வச்சுக்கிட்டு ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் ஆடலாம். அந்தளவுக்கு எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், செம்ம பிளேயர். ஸ்டாட்ஸை வச்சு இவர் எடை போட வேணாம். ஸ்டாட்ஸ் வந்து இவருக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லைனாலும், இன்ஃபேக்ட் கோரோவுக்கே பார்த்தீங்கன்னா, கோரோ ஐஎஸ்எல் வரத்துக்கு முன்னாடி ஓகே ஸ்டாட்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே ஐஎஸ்எல்லில் விளையாடின ஸ்டாட்ஸையும் அந்த ஸ்டாட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஐஎஸ்எல் ஸ்டாட்ஸ் அவருக்கு ரொம்பவே தூக்கி கொடுத்தது. அதுபோல் தான் இவரும். ஸோ நிச்சயம் நம்ம சென்னை என்எஃப்சியை இவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அவரும் அதான் சொல்லியிருக்காரு, நான் என் பெஸ்ட்டை கொடுப்பேன், நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே சார், வாங்க வந்து இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுங்க அப்படின்னா நம்ம எக்ஸெப்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து ஈஸ்ட் பெங்கால். ஸோ ஈஸ்ட் பெங்காலுக்கு இப்போ என்னங்க பிரச்சனை, ஐஎஸ்எல்குள்ளே வந்துட்டாங்க, ராபி ஃபோலரை கூப்பிட்டு வந்துட்டாங்க, அடுத்து அவங்க சைன் பண்ண போகிற பிளேயர்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க இந்த வருஷம் 6 ஃபாரின் பிளேயரை சைன் பண்ண போகிறாங்க. அதில் 3 வந்து இப்போது கரண்ட் ஏலீக் பிளேயர்ஸ், இப்போது ஏலீக் விளையாண்டு முடித்த ஏலீக் பிளேயர்ஸும், மிச்சம் 3 பேர் வந்து ப்ரீமியர் லீக் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்க அந்த ஷார்ட் டியூரேஷனில் அவங்களால பண்ண முடியும். ஏலீக்லேருந்து பிளேயர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ தான் சீசன் முடிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர்ட் ஆகிருக்கும். அவங்களுடைய ஃபார்ம் ஃபிட்னஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கிறது ஈஸியாக இருக்கும். அவுட் ஆஃப் த லீக் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ராபி ஃபாலோருக்கான ஆப்ஷனுங்கிறது ஏலீக்கில் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. அவருக்கு கீழே ப்ரீமியர் லீக்கில் விளையாண்ட ஒரு சில பிளேயர்ஸையும் அவர் கூப்பிட்டு வரது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பெங்காலுடைய அந்த ஃபாரின் ஸ்டாஃப்ஸு, அது வந்து கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கானதும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஈஸ்ட் பெங்கால்
சும்மா வந்தோம் போனோன்னு பண்ணலாமல் ஸோ ஓகே வந்திருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மெயினாக மறந்துட்டோம், நம்ம ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இப்போது வேலைக்கு வந்துட்டேன், ஜாப் போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 டேஸ் வந்து இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ எப்போவுமே உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க, நிச்சயமாக நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன், கண்டினியூ பண்ணுவேன். நிச்சயமாக யூடியூப் விட்டு போக மாட்டேன், கண்டினியூ பண்ணுவேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலேயும் சரி பர்சனலாக ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ் அதுக்கு மேலே. ஸோ உங்களுக்காகவே நான் மறுபடி ரிட்டர்ன் ஆகிறேன். எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கோ உட்காந்து வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தான் நான் தூங்குறதா ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கான சப்போர்ட்டை மட்டும் எனக்கு கொடுங்க, நான் நிச்சயமாக என்கிட்டேருந்து 200% நான் உங்களுக்காக தருவேன். உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ், மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.